ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நமக்கு தந்ததான இந்த தியான வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:8. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. The grass withers and the flowers fall, but the word of our God endures forever. தேவ சமூகத்தில் நம்மளை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பேசுகிறதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, மையப்பா என்று அழைக்கும்படியான பிரிதான கிருபையையும் புத்திர சுவிகாரத்தையும் ஆண்டவர் தந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட தொடர்ந்து பேசுவீராக. உங்களுடைய வார்த்தைகள் மாறுவதில்லை, அது என்றென்றைக்கும் அது நிற்கிற வார்த்தைகள் என்கிறதை உணர்ந்து நாங்களோ எளிதாக மாறி போய்விட முடியும். ஒரு புல் பூ உதிர்கிறதை போல நாங்கள் உதிர்ந்து போய்விட முடியும் என்கிறதை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய காரியங்களுக்கு, கர்த்தருக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருப்பதற்கு இந்த மாதம் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுவதாக. எதிராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். இந்த மாதத்திற்கு துவக்கமாக ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், கம்ஃபர்ட் மை பீப்புள் என்கிறதான தலைப்பின் கீழே சுருக்கமாய் இதை பார்க்க போகிறோம். ஏன் என்று சொன்னால், இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அப்போ இந்த தியான வசனத்தில் நம்ம என்ன காரியத்தை பார்க்கிறோம் இந்த 8வது வசனத்தில் அப்படின்னு சொன்னால், அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் அபவுட் அவர் லைஃப் அண்ட் த வேர்ட் ஆஃப் அவர் காட். நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான, நம்முடைய நிலையற்ற இந்த வாழ்க்கையை குறித்ததான ஒரு தெளிவும், நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை குறித்ததான தெளிவும் நமக்கு காணப்பட வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இந்த 8வது வசனம் சொல்றாரு. புல் உலர்ந்து போகும் என்று சொல்றாரு, அது நமக்கே தெரியும், அனுபவத்திலே பார்த்திருப்போம். பூ உதிர்ந்து போகும் என்று சொல்லுகிறார், நமக்கு தெரிந்த காரியத்தை தான் ஆண்டவர் பேசுறாரு, அதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்வதற்கு முன்பாக நாம் அறிந்திருக்கிற, நம்ம பார்க்கிற, நம்முடைய அனுபவத்தில் இந்த உலகத்தில் நாம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. புல் உலர்ந்து போகும், நீ முடியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லவே முடியாது. பூ உதிர்ந்து போகும் அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஆண்டவரே அப்படிதான் சொல்லணும். அதே போல மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிற என்னுடைய வசனமோ, தேவனாகி என்னுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும்னு ஆண்டவர் சொல்றாருல, ஆம் ஆண்டவரே, ஆனபடினால் நான் பயந்து கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் புரிகிற காரியத்தில் ஆரம்பித்து நீ ஏற்றுக்கொள்ளாத, உனக்கு புரியாத, நீ அலட்சியப்படுத்துகிறதான காரியத்தை முக்கியப்படுத்தி ஆண்டவர் பேசுகிறார். அப்போ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் அபவுட் அவர் லைஃப் அண்ட் த வேர்ட் ஆஃப் அவர் காட். இரண்டாவதாக ஹவு ஹிஸ் பீப்புள் வில் பி கம்ஃபர்டட் ஏன்னு சொன்னால் அவர் சொல்றாரு, கம்ஃபர்ட் மை பீப்புள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லுகிறாரே. இந்த முதல் 2 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்று ஆரம்பிக்கிறார். வேறென்ன காரியங்களை அதில் சொல்லுகிறார்? தன்னுடைய ஜனங்களை எப்படியாக தேற்ற வேண்டுமா? நம்பிக்கையற்றதான நிலை மாறி நம்பிக்கை வந்திருக்கிறது என்கிறது அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போதே புரிந்து கொள்ள முடியும். போர் முடிந்தது, நீ அடைந்து தீர்ந்தாயிற்று அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். அப்போ நம்பிக்கையற்றதான நிலை காணப்படுகிறதான ஜனங்களை பார்த்து எப்படி ஆற்றணும், தேற்றணுமா? உனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்படின்றார். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது என்று ஆண்டவர் பேசுகிறார். போர் முடிந்ததாம், உன்னுடைய கஷ்டம் முடியுது அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். நீ பட்ட கஷ்டங்களுக்கு முடிவு சமீபமாயிற்று. கஷ்டப்படுறவன்ட்ட போயிட்டு நீ படுற கஷ்டத்துக்கு முடிவு சமீபம்னா எப்படி இருக்கும்? அப்படியாக என் ஜனத்தை நீங்க ஆற்றுங்க, தேற்றுங்க. ஏன் என்று சொன்னால், அவர்கள் என்னுடைய கையில எனக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியத்துல அவர்கள் அதிகமாக அடைந்து தீர்ந்து விட்டார்கள். இன்றைக்கு நான் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். இது எவ்வளவு தேறுதலான, எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சொல்லுகிறார், நீ சுமந்தது போதும். இரண்டாவது வசனத்துல தான் காணப்படுது, நீ சுமந்தது போதும். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். உன் அக்கிரமங்களை நீ சுமந்தது போதும், உன் பாவங்களை நீ சுமந்தது போதும், உன் பாவ தோஷங்களை நீ சுமந்தது போதும், உன் பலத்தில் நீ ஓடினது போதும். உன் தேவன் உனக்காக, உனக்கு எதிராக இருந்தத நீ அறியாதிருந்தது போதும். உன் தேவன் உனக்கு எதிராக இருந்ததை செயல்பட்டதை நீ அறியாதிருந்த நாட்கள் போதும். பெருமை உள்ளதான மனுஷனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறான், அது அவனுக்கே தெரியாது. என்னுடைய தேவன் என்னை எதிர்த்து நிற்கிறார் என்றது அறியாதிருப்பான். அந்த நாட்கள் போதும். நீ உன்னை தாழ்த்தும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக உன்னை சிறுமைப்படுத்தும் பொழுது உனக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ, நான் பெருமை கொண்டேன், என் தேவன் எனக்கு எதிர்த்து நின்றார் என்கிறது புரிய ஆரம்பிக்கும். அப்ப தன்னுடைய ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது, நான் அவர்களுக்கு விரோதமாக நான் செயல்பட்ட தான நாட்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு அவர்கள் தேற்றப்பட வேண்டும். உன் சிறுமைக்கு முடிவு. 4வது வசனத்துல வாசிக்கிறோம், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் அப்படின்ற வார்த்தையில் என்ன காணப்படுதுன்னா, உன் சிறுமைக்கு முடிவு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்றார். உன் பெருமைக்கும் முடிவு உண்டாகும். 4வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு அப்படின்றாரு. அந்த வார்த்தையில் என்ன காணப்படுது? உன்னுடைய சிறுமைக்கு முடிவு உண்டாகிறது மாத்திரமல்ல, உனக்கு பெருமை காணப்படுச்சுன்னா அதுக்கும் முடிவு உண்டாகும்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்ததாக, உன் வாழ்க்கையில் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாகும். 4வது வசனத்துல இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம், கோணலானது செவ்வையாகி அப்படின்னு சொல்றாரு. இப்ப கோணலாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கை, பாதை, அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் செவ்வையாகும் என்கிறதான ஒரு ஆறுதலான வார்த்தையை பேசுறார். திரும்ப 4வது வசனத்துல இன்னொரு காரியம் காணப்படுது, கரடு முரடான வாழ்க்கை பாதை சமாதானம் உடையதாக மாறும். எப்போ என்னுடைய வாழ்க்கை மாறும், எப்படி என்னுடைய நிலை மாறும் என்று சொல்லி காணப்படுகிற ஜனங்களை ஆண்டவர் இப்படியாய் தேற்றுகிறார். கரடு முரடான உன்னுடைய வாழ்க்கை சமாதானம் உடையதாக மாறும் என்று சொல்லி, அதனால்தான் கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றாரு. தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ சொல்றாரு. நீ என்னை நம்பு, என்னை சார்ந்து கொள். 3வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்றார். உன் அக்கிரமத்தை, மீறுதலை, பாவத்தை, உன்னுடைய பாரத்தை, உன்னுடைய கவலைகளை நீ சுமந்தது போதும். எனக்கு இறக்கி வைக்கிறதான இடம் என்னதென்று உனக்கு தெரிஞ்சிச்சு இல்ல? அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல. அதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்க. கர்த்தர் என்று சொல்லப்படுகிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் எவ்வண்ணமாய் அறிவிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தேவன். கர்த்தருக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள், ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டது அல்லவா? அந்த பூமியில அவர் மனிதனாக வெளிப்பட்ட பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவரை நம்முடைய இரட்சகர் என்றும், ஆண்டவர் என்றும், கர்த்தர் என்றும் சொல்லுகிறோம். ஆனால் அவரை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தையும் சுவிசேஷம் எவ்வளமாய் சொல்லுகிறது என்று சொன்னால், நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய தேவனுக்கு என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அப்படி ஏற்றுக்கொண்டால் தான் பார்த்தீர்கள் என்று சொன்னார், இந்த பெருமைக்கெல்லாம் முடிவும், நம்முடைய சிறுமைக்கெல்லாம் முடிவும், கோணலானைகள்லாம் செவ்வையாக மாறுகிறதும், கரடு முனதானதெல்லாம் சமமாகிறதான காரியமும் காணப்படும். அப்படியாய் ஆண்டவர் தேற்ற சொல்றார். நான் வந்துட்டேன், நான் பார்த்து கொள்வேன். அதனாலதான் சொன்னேன், யூ ட்ரஸ்ட் த லார்ட். தேவன் அற்புதங்களை செய்வார். இவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். இதெல்லாவற்றையும் சீர் செய்து கொடுக்கும்படியாய் தான் என்னை ஆற்றுங்க, என் ஜனத்தை தேற்றுங்கள் என்கிறதான வார்த்தையை அனுப்புறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். 5வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். எப்படி ட்ரஸ்ட் பண்ணணும்? கர்த்தர் காணக்கூடாததான அந்த தெய்வத்தினுடைய மகிமை வெளியரங்கமாகும்னு சொன்னாரே, மாம்சமான யாவரும் ஏகமாய் காண்பார்கள், காணும் என்று சொன்னாரே, அப்படியாக பரலோகத்தின் தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே வெளியரங்கமானது. ஒரு மனித ரூபத்திலே அவர் இந்த பூமியின் மேலே உலாவினார். தன்னை குறித்த சாட்சியை பகிர்ந்து கொண்டார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். தேவன் எங்கே என்று கேட்டபொழுது, என்னை கண்டவன் அவரை கண்டான் என்று சொன்னார். நானே அவர் என்று சாட்சி கொடுத்தார். விசுவாசிக்கும் போது உன்னுடைய பாவங்களிலிருந்து உனக்கு மீட்பு உண்டாகும் என்று சொன்னார். அப்படியாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானது. மாம்சமான யாவும் அங்கிருந்ததான மாம்சமாய் காணப்படுகிற அத்தனை பேருடைய கண்களும் ஏகமாய் அவரை கண்டது. கர்த்தருடைய வாக்கு இதை உரைத்தது. இந்த வார்த்தை நிறைவேறினது. அவரை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஒரே தேவன் என்று சொல்லி சுவிசேஷத்துல அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் விசுவாசிப்போமானால், கர்த்தர் என்னுடைய ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்ன வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறதான வார்த்தை, நீ சுமந்தது போதும் என்று பட்சமாய் பேசி, உன்னுடைய போர் முடிந்தது, உனக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட என்னுடைய கரம் இந்த நாளில உன்னை அணைக்கும்படியாய் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை, இந்த வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொண்டு சமர்ப்பிப்போம், ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் 2000 வருடங்களுக்கு முன்பாக நிறைவேறினது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் மனிதனாக வெளிப்படுவதை குறித்து இது பேசுகிறது. தன்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு ஒரு விடிவு, தன்னுடைய சுயபலத்தில பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு முடிவு, சிறுமைப்பட்டு இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஒரு உயர்வு, கரடுமுரடான பாதைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக மாறும் என்று சொல்லி அவனை தேற்றின வார்த்தை கர்த்தாவே நிறைவேறினதை வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது ஏற்றுக்கொள்ளாதபடி முரட்டாட்டம் செய்கிறதான ஜனங்களிடத்துல ஆண்டவரே நீர் திரும்பவும் பேசி கொண்டிருக்கிறபடியினால் எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளின்படியே உம்முடைய ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதான வார்த்தையின்படியே இதை நாங்கள் அறிவிக்கிறோம், சொல்லுகிறோம். அநேகர் ஏற்றுக்கொள்ள, இது நிமித்தமாய் உண்டாகிறதான ஆசீர்வாதத்தின் பலனை பெற்றுக்கொள்ள இந்த மாதத்தில் உதவி செய்யும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென். God bless you all.